இன்னைக்கு நம்ம சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு மசாலா மிக்சரை தயார் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துட்டு அதில் ரெண்டு தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுலேயே மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் இந்த மசாலா மிக்ஸுக்கு தேவை. இப்போது ஒரு கடாயில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும், அதுவரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த மசாலா மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த மசாலா மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பச்சையாக இருக்கும், அதனால் நம்ம நல்லா இதை கொதிக்க விட்டு வேக வைக்கணும். இதை 8-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வரும். இதை மூடி வச்சு நல்லா கொதி வர வர நம்ம வெயிட் பண்ணலாம். நடுவில் திறந்து பார்க்கலாம், இன்னும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகலை. நான் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடுறேன். திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போய் நல்லா கமகமன் வாசனை வருது. இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு மீனை வேக வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் இந்த மீனை வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். மீன் குழம்பு வாசனை சூப்பராக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு தயார்.